பெங்களூரு வந்த இந்தியா வம்சாவளி பேராசிரியர் நிதாஷா கவுலுக்கு அனுமதி மறுப்பு. RSS சித்தாந்தத்தை எதிர்ப்பவர் என்பதால் அனுமதி மறுக்கப்பட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. டெல்லி புதிய மதுபான கலால் வரி கொள்கை முறைகேடு வழக்கு. 7வது முறையாக அனுப்பப்பட்ட சம்மனையும் நிராகரித்தார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஞானவாபி மசூதி பாதாள அறையில் இந்துக்கள் வழிபட வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய கோரி மனு தள்ளுபடி. வாரணாசி நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செய்தது அலகாபாத் உயர்நீதிமன்றம். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி. பல்லடத்தில் நடைபெறும் மோடி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதாகவும் ஜி கே வாசன் அறிவிப்பு. மோடி அரசு கொண்டு வந்த அக்னிவீர் திட்டத்தால் ராணுவத்தில் சேர தேர்வெழுதிய 2,00,000 இளைஞர்கள் பாதிப்பு. குடியரசுத் தலைவர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் தலைவர் கார்கே கடிதம். பாஜக கூட்டணி பக்கம் சாய்ந்த சிறிய கட்சிகள் ஜி கே வாசன் ஏ சி சண்முகத்தை தொடர்ந்து ஜான் பாண்டியனும் இணைய உள்ளதாக தகவல். தொகுதி பங்கீடு குறித்து திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளிடையே 2ம் கட்ட பேச்சுவார்த்தை. ஒரு வாரத்தில் தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்ய திமுக திட்டம். அதிமுக கூட்டணியில் இறுதி கட்டத்தை எட்டுகிறது தொகுதி பங்கீடு. பாமகவிற்கு 7 தொகுதிகள் ஒதுக்க உள்ளதாக தகவல். சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளரை நீக்காவிட்டால் தொடர் போராட்டம். பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் அறிவிப்பு. மதுரவாயல் அருகே 100 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நிலம் மீட்பு. சன் நியூஸில் செய்தி வெளியான நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு முறைகேடு வழக்கு. அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்த சிறப்பு நீதிமன்ற உத்தரவு ரத்து. தமிழ்நாட்டு மீனவர்களின் படகுகளை இலங்கை நாட்டுடைமை செய்வதற்கு கண்டனம். பாம்பனில் நாளை கடலில் இறங்கி போராட்டம் நடத்தப்போவதாக காங்கிரஸ் அறிவிப்பு. வீட்டின் மொட்டை மாடியில் பேருந்தை நிறுத்திய ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர் சமூக வலைதளங்களில் கவனம் ஈர்க்கும் காட்சி. வாடகை கார் தொழிலிலும் கால் பதிக்கும் அதானி குழுமம் ஊபர் நிறுவனத்துடன் இணைந்து வாடகை கார்களை இயக்க பேச்சுவார்த்தை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.